இந்த வண்டிக்கு பெட்ரோல் போற செலவுக்கு பேசாம ரெண்டு மாடு வாங்கி மாட்டு வண்டியில போய் இருந்திருக்கலாம். முன்ன மாதிரி தான் நான் வண்டி ஓட்டுறவன். நிறைய பேர் வந்து டயரை ஒழுங்காக கவனிக்கிறதே இல்லை, காற்று இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதே இல்லை. இப்போ இந்த டியூப்லெஸ் டயர் வேறு வந்துச்சா, இன்னும் சுத்தம் யாரும் சுத்தமாக கண்டுக்கிறதே இல்லை. முன்ன மாதிரி இப்போ அடிச்சிக்கலாம் அப்புறம் அடிச்சிக்கலாம்னு சொல்லி விட்டுறாங்க. இப்போது இந்த வண்டியோட மைலேஜில் 5-10% பங்கு இந்த டயரில் இருக்க காற்று தான் தீர்மானிக்குது. அதனால் வண்டி ஓட்டுறனா வாரத்துக்கு ஒரு முறை இந்த காற்றை கரெக்டாக செக் பண்ணிடணும். இப்போ வந்து நம்ம வண்டி வாங்கும் போது ஓனர்ஸ் மேனுவல்னு அப்படின்னு ஒன்று கொடுத்துருவாங்க. அதில் வந்து இப்போ பேக் டயருக்கு எவ்வளோ காத்தடிக்கணும், ஃப்ரண்ட் டயருக்கு எவ்வளோ காத்தடிக்கணும் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக பார்த்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். கிளட்சு கூட சரி ஓகேடா, ஏதோ ஏற்றுக்கலாம். ஆனால் வண்டி காற்று போய் காமெடி போனாரு. டே உனக்கு புரியுற மாதிரியே சொல்கிறேன். இப்போ டயரில் காற்று ஃபுல்லாக இருக்க ஒரு சைக்கிளை நம்ம மெதிச்சுட்டு போகிறோம். அதுக்கு நம்ம வந்து அதிகமான எனர்ஜிலாம் கொடுக்க தேவையில்ல, ரொம்ப ஈஸியாகவே மெதிச்சுட்டு போயிடலாம். இதுவே வந்து டயரில் காற்றே இல்லை சுத்தமாக, அந்த சைக்கிளை நம்ம மெதிச்சுட்டு போனோம்னா அதிகப்படியான எனர்ஜி நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ புரியுதா உனக்கு? இப்போ டயரில் காற்றே இல்லாத வண்டி நம்ம ஓட்டிட்டு போனால் அந்த வண்டி இழுக்கிறதுக்கு அதிகப்படியான பவர் தேவைப்படும். இப்போ அந்த பவர்னாலேயே வந்து பார்த்தோன்னா நம்ம மைலேஜை வந்து ரொம்ப அதிகமாக அடி வாங்கும். அப்போ இந்த கிளட்சும் யாருந்தான் வண்டிக்கு மெயின்? இல்லடா, அதையும் தாண்டி இருக்கு செயின். ஏதாவது தள்ளு செயினை பார்ப்போம். என்னடா வண்டி செயின் இப்படி துரு பிடிச்சி போய் மண்ணும் தூசிமா இப்படி இருக்கு? இப்படி இருந்தா வண்டி எப்புறம் மைலேஜ் தரும்? டேய் கிளட்ச் யாரெல்லாம் சொன்னா அதெல்லாம் லாஜிக் இருக்கு, செயினுக்கும் மைலேஜுக்கும் என்னடா லிங்க்கு? இருக்குடா, இப்போ இந்த செயினை தான் வந்து வீல சுத்தத்துக்கு யூஸ் ஆகுது. இப்போ இந்த வீல சுத்தத்துக்கான பவர் வந்து இன்ஜின்ல இருந்து தான் கிடைக்குது. இப்போ இந்த செயின் தூசம் மண்ணுமா இருந்ததுன்னா மைலேஜ் கண்டிப்பாக அடிவாங்க. அதனால மாசத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு முறையோ இந்த செயினுக்கு வந்து ஆயில் விடுறது, லூப்ரிகேன் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணோம். இப்போ ட்ரிப்புக்கு இப்போ வெளியில் போறோம்னா கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணிட்டு தான் போனோம். உன்னோட செயின் நிலைமையெல்லாம் பார்த்தா இன்னும் 2 நாள் அதுவே அறந்து கீழே விழுந்துடும் போல. ஆமாண்டா, நீ சொல்கிறது சரிதான். நான் இந்த வண்டி ஓட்டமெல்லாம் கட்ட 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 கடன்னு காதெல்லாம் வலிக்குதுரா, அதனால் கூட வண்டியில் மைலேஜ் இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். நீ வேறு அதெல்லாம் மாற்றினா மைலேஜ் நல்லா கிடைக்கும்னு சொல்கிறேன். நானும் மாற்றிடுறேன், வண்டி அப்போயாவது ஸ்மூத்தாக ஓடுதான்னு பார்ப்போம். அடுத்தது இந்த மாதிரி ரேஷ் டிரைவிங், இந்த மாதிரி வண்டி அடிச்சு ஓடுறாங்க பற்றியா, கண்ட மணிக்கு ஃபஸ்ட்டு கீர் போட்டு அதை பாட்டுன்னு முறுக்கிறது, சிக்னலில் நிற்கும் போது முறுக்கிறது, அப்புறம் இந்த டிராஃபிக்கில் இருக்கும்போது முறுக்கிறது, இந்த மாதிரிலாம் வண்டியை பாட்டுன்னு முறுக்குன்னா மைலேஜ் பயங்கரமாக அடிவாங்க. அப்போ வண்டி ஸ்பீடாக ஓட்டக்கூடாதா? அப்படிலாம் இல்லைடா, இப்போ கீர் எப்படி போறியோ அதுக்கேற்ற ஆக்சிலேட்டர் கொடுத்து கரெக்டாக ஓட்டிக்கலாம். இப்போ 40ல போனால் 40 மெயின்டைன் பண்ணுறது, 60ல போனால் 60 மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரி கிராஜுவலாக ஓட்டினா வண்டிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படி இல்லாமல் ஃபஸ்ட்டு கீர் போட்டு சடனாக 100ல முறுக்கணும், 60ல முறுக்கணும்னு சொன்னால் உன்னோட பெட்ரோல் பூஸ்ட்னு போயிடும். அதுக்கப்புறம் இந்த வண்டியில் கீர் போடுற பார்த்தியா, இதில் கூட பெட்ரோல் சிக்கனம் இருக்கு. என்னடா அநியாயம் பண்ணுற, பெட்ரோலுக்கும் கீருக்கு என்னடா சம்பந்தம்? இருக்குடா, இப்போ வண்டி ஸ்லோவாக போயிட்டு இருக்கும்போது நீ டக்குன்னு கீரை அப் பண்ணுறது, இல்லை வண்டி ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கும்போது நீ கீரை டவுன் பண்ணுறது, பிரேக் அடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது கூட பெட்ரோல் அதிகமாக பாதிக்கப்படும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்கு, அது என்ன வந்து இந்த ட்ரிபிள்ஸ் ஃபோர் பில்ஸ் அதெல்லாம் போவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஆனால் அதெல்லாம் நீ பண்ண மாட்டேன். யாரை பார்த்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? எங்கள் பிஜிலேருந்து ஆஃபீஸுக்கு வரதுக்கு 2 கிலோமீட்டர், என்கிட்ட மட்டும்தான் வண்டி இருக்கு, இது யார்கிட்டயுமே வண்டி இல்லை. 4 பேர் இந்த வண்டியில் தான்டா ஃபோர்ஸ் அடிச்சு கூப்பிட்டு வரேன் ஆஃபீஸ்க்கு. இந்த வண்டியா? இந்த மாதிரி பண்ணால் பின்ன மைலேஜ் எப்படி கிடைக்கும்? இப்போ 4-5 பேர் ஹெவி லோடை போட்டு இந்த வண்டியில் கூப்பிட்டு போகிறேன். இப்போ ஹெவி லோடு கூப்பிட்டு போனால் அதிகமான பவர் தேவைப்படும், இழு விசை தேவைப்படும். இதனாலேயே நிறைய பெட்ரோல் வந்து பார்த்தினா வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் வண்டியில் அத்தனை பேர்லாம் ஏற்றிட்டு போவாத, அந்த மாதிரி ஏற்றிட்டும் போகக்கூடாது. அதை பற்றிலாம் நம்ம அரண் சேனலில் சொல்லுவாங்க, கேட்டுக்கோ. சரி சரா, நம்ம பசங்க தானே, கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சரிரா, என் வண்டிலையும் பெட்ரோல் கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியுது. போகிற வழியில் ஏதாவது பெட்ரோல் பம்ப் வந்துச்சுன்னா அதில் போட்டு போகிறேன். டே டே டே, இந்த மாதிரி பார்க்குற பெட்ரோல் பம்ப்லாம் போடாத. இப்போ நீ ஸ்டார்டிங் ஒரு பெட்ரோல் பம்ப்பில் பெட்ரோல் போட யூஸ் பண்ணுறான், அதே பெட்ரோல் பம்பை கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணு. அதுதான் உன்னோட வண்டிக்கும் நல்லது, மைலேஜுக்கும் நல்லது, இன்ஜினுக்கும் நல்லது, உன்னோட பர்ஸுக்கும் நல்லது. கரெக்ட் தான்டா, இன்னொன்று விட்ட பாரு, பெட்ரோல் பங்க்கும் நல்லது தான். சரி சரி, இந்த விஷயத்தெல்லாம் 4 பேருக்கு சொல்லி ஷேர் பண்ணுறா, அப்போ தான் அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. இப்போ உன்னைய மாதிரி ஒரு 4 பேர் சொல்லும் போல தான் நம்ம ஆசைக்கு வாங்கின வண்டியை எப்படி பத்திரமா பார்த்துக்கணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும்னே தெரிய வருது. சரிடா, எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆச்சு, நான் போயிட்டு வருமா. சரி சரி, மறக்காம இந்த தலைக்கவசத்தை போட்டுட்டு போ. தலைக்கவசம் உயிர் கவசம் கரெக்டா? நேரம் மறக்க தூரம் கடக்க என்னோட பைக்கை போதுவா.